சென்னை பிரியாணி. ஆஹா, மசாலா அப்படியே ஊறி இருக்கு. சக்கோட்டில வந்து அவுச்ச முட்டை இப்படி வெட்டி வச்சிருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி விலாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் மும்பை அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சென்னை பிரியாணி வேற லெவலில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் சென்னை பிரியாணி மட்டும் இல்லாமல் மற்ற ஐட்டங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு வெளுத்து கட்டலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு மேலே வந்துச்சு, ஃபுட்டும் வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. எஸ் தி பிரியாணி, நம்ம மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சென்னை மட்டன் பிரியாணி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி இருக்குது, தந்தூரி மயனீஸ் அண்ட் க்ரீன் சில்லி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி கூடயே வந்து தந்தூரி பரோட்டா. அண்ட் ஹியர் இஸ் தி டிஃப்ரெண்ட் டிஷ் மட்டன் சில்லி. மட்டன் சில்லி தெரியுதுங்களா? எஸ் அண்ட் அப்படியே இந்த சைடு வந்து குறித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சகோட்டி. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இட்ஸ் கால்ட் சிக்கன் சகோட்டி. சிக்கன்லாம் அழகாக இருக்குது அண்ட் முட்டை வர நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ கான் வெயிட் டு ட்ரை. ஸோ இதெல்லாம் டிஷ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தந்தூரி பரோட்டாலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம பிரியாணி லாஸ்ட்டில் போவோம். ஸோ ஹியர் கம்ஸ் தந்தூரி பரோட்டா. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மட்டன் சில்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே மட்டன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக மட்டன் போட்டிருக்காங்க. அண்ட் கேப்சிகம் தெரியுது, தக்காளி தெரியுது. அண்ட் மட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா போன் உள்ள பீஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மசாலா பீஸ் எடுப்போம். நம்ம பிரியாணிக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். பிரியாணி சாப்பிட்டா அப்போ இதோட ருசி தெரியாது நம்மளுக்கு. ஸோ ரெண்டு பீஸு. ஸோ இந்த பரோட்டாவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்குது. அண்ட் மட்டன், எஸ் மட்டன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கலந்து வருது. ஆஹா, மசாலா அப்படியே ஊறி இருக்குது. மட்டன் சில்லி கண்டிப்பாக ஸ்பைஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கேப்சிகம் டேஸ்ட் தெரியுது, மிளகாலாம் தெரியுது. ஸோ சாப்பிட்லாம். அதாவது தந்தூரி பரோட்டாவும் சரி, மட்டன் மசாலாவும் சரி நல்லாயிருக்கு. சிக்கன் சில்லிங்க மட்டன் சாரி சிக்கன் சில்லிங்க மட்டன் சில்லிங்கிற பேருக்கு வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. மட்டனுமே வந்து போனோட போட்டிருந்தாலுமே மட்டன் நல்லா சாஃப்டான பீஸாக போட்டிருக்காங்க. நான் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மட்டனுமே வந்து நல்லா ஃப்ளேவர் உறிஞ்சிருக்கு. மட்டனில் மசாலா எலும்பு ஒட்டி எலும்பில் ஒட்டியிருக்கு. அந்த எலும்போட அந்த மசாலா ஒட்டி வந்து நல்லாயிருக்கு. அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகமோட டேஸ்ட் நிறையா தெரியுது. இந்த வெங்காயம் அந்த தக்காளி டேஸ்ட்லாம் ஒரு அழகாக செட்டிலான டேஸ்ட்டு. அது வந்து ஒரு நல்ல பரோட்டாவோட ஒரு டிஷ், சாப்பிட்ற டிஷ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் சக்கோட்டி இருக்குது. சக்கோட்டியில் வந்து அவுச்ச முட்டையை இப்படி வெட்டி வச்சுருக்காங்க. அப்படி இது இதுவே பாருங்கள், அழகாக மசாலா ஊறி ரெட் கலர் ஆகிடுச்சு. ரெட் இட் பி நம்ம வந்து இந்த சிக்கன் சக்கோட்டியை இப்படி எடுப்போம். அடாடா அடாடா, மசாலா பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. சிக்கனை வந்து அப்படியே போன்லெஸ் தான் போட்டிருக்காங்க, நம்மள அப்படியே ஸ்ட்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. மசாலா பாருங்கள் வேறு லெவலில் தெரியுது பார்க்கும்போதே. நான் ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த இஃப்தார் பேக்கோட கொடுத்தாங்க, அப்போ தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த சிக்கன் சக்கோட்டி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கோவா டிஷ், இல்லை மும்பை டிஷ். கண்டிப்பாக நம்ம ஊர் சைடில் சக்கோட்டிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆல்ரெடி நிறைய சிக்கனோடு எடுப்போம், போன்லெஸ் சிக்கன் தானே. பாருங்கள் அந்த மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மசாலாவுக்கும் இந்த சிக்கனுமே சிக்கன் செம்மையாக எடுத்துருக்கு. ஒரு ஆரஞ்சிஷ் கலரு சாப்பிடுவோம். இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க சிக்கன் சக்கோட்டி. இங்கே வந்து நான் பாப்புலரான டிஷ் தான் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது பாப்புலரான டிஷ்ஷு, இது பாப்புலரான டிஷ்ஷு, இது பாப்புலரான டிஷ்ஷு, அதுவும் பாப்புலரான டிஷ்ஷு. அந்த பாப்புலாரிட்டிக்கான டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. எதனால இந்த டிஷ் பாப்புலருங்கிறது வந்து இந்த டிஷ்ஷே வந்து சொல்லுது. அந்த அளவுக்கான டேஸ்ட்டு. இந்த இந்த குட்டி குடமிளகா போட்டிருக்காங்க தெரியுமா, இந்த காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. இந்த காஞ்ச மிளகோட டேஸ்ட் நல்லா தெரியுது, இதான் அதுக்கான காரம் கொடுக்குது. அண்ட் இந்த சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாட்டே பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த மசாலா வந்து எழுதிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ப்ரெட்டு பரோட்டாவெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். கையெல்லாம் அப்படி மசாலாவாக இருக்குது, வாயெல்லாம் ருசியாக இருக்குது. வெரி குட். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க சிக்கன் சக்கோட்டி. குவான்டிட்டியுமே சரி செம்மையாக இருக்குது. நிறைய சிக்கன் போட்டிருக்காங்க, முட்டை இருக்குது. அந்த முட்டை மஞ்சள் கரு வச்சு இதில் பினஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் ஏகபோகமாக இருக்கும். முட்டையோட வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த முட்டையை அப்படியே எடுத்து அழகாக இப்படி வச்சு இந்த மசாலா கூழ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுக்கணும். எஸ் ஊ, சின்ன மசாலா அப்படி இங்கே பாருங்கள், மஞ்சக்கரு வெள்ளைக்கரு சிக்கனு எல்லாம் சேர்ந்து வாங்க சாப்பிட்லாம். அந்த
மஞ்சள் கருவோட அந்த சிக்கன் மசாலா சேரும்போது சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நான் யோசிச்சு வச்சுருக்காங்க, முட்டை அதில் வச்சா நல்லாயிருக்கும்னு யோசிச்சுருக்காங்க. இந்த முட்டை வச்சதுனால இது வந்து கோவா டிஷ்னு நினைக்கலாம். நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப சிக்கன் சகோட்டி கோவா ஆரிஜின் தான் போட்டிருந்துச்சு. இது டேஸ்ட்டாக மும்பை மும்பை ஆரிஜினாக இருக்கும், கோவா ஆரிஜினாக இருக்கும். பட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு லாங்குவேஜே கிடையாது. ஃபுட் இஸ் வெரி குட். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட், அஃப்கோர்ஸ் இந்தியன் ஃபுட் எடுத்துக்கிறது எந்த ஃபுட்டும் இல்லை. டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி வச்சுருக்காங்க. ஹாஃப் தந்தூரி, கால் பெஸ்ட்டு பீஸு இந்த சைடு அண்டு இது அந்த கை சைடு. ஸோ நம்ம அந்த காலில் இது போய்ட்டோம். குட்டி காலை தான்ப்பா இருக்குது. அண்ட் இங்கே மைனீஸ் இருக்குது. ஏ அப்படியே மைனீஸோட எடுத்து இதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு, அப்படியே லெமனையும் எடுத்து அப்படியே லெமனை கொஞ்சம் புழிஞ்சு எஸ் சாப்பிடுவோமா. ஐயா ஒரே கடையில் கால் காலி மைனஸ் டேஸ்ட்னால இருக்கேன். தந்தூரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த ஸ்மோக்கியான டேஸ்ட்டு, மசாலா ஓவர் பவரிங்கெல்லாம் இல்லை, கரெக்டான நபர் மசாலா, சிக்கனை நல்லா ஊற வச்சுருக்காங்க. உள்ளே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா செம்மையாக இறங்கியிருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த உள்ளே இருக்க அந்த இது வரைக்குமே மசாலா நல்லா இறங்கியிருக்கு. அந்த தந்தூரி டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்ன கோழி சின்ன கோழியாக போயிடுச்சு, பெரிய கோழியாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ டிஷ் சாப்பிடும்போதே சின்ன கோழியாக இருந்தாலும் அந்த சின்ன சாப்பிட்டுருந்தோம்பா. இதை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கும். நம்ம வந்து பிளேட்டை மாற்றிடுவோம், பிரியாணி போனோம் அடுத்தது. எஸ் கோழியாக இருந்தாலும் வேற லெவலாக இருக்கும். அட்டை கோழி பெரிய கோழியாக இருந்தால் சூப்பராக இருந்துருக்கும். எஸ் பிரியாணி பிரியாணி இருக்குது, பிரியாணி இன்னுமே சூடாக தான் இருக்குது. ஸோ சாப்பிட வாங்க. ஊ அடாடாடா நல்லிலாம் வந்திருக்குப்பா நம்மளுக்கு. அது பாருங்கள் தட்டே நிரம்பிடுச்சு பிரியாணிலாம். வாவ் எஸ் நல்லி பீஸ். இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டன் எப்படி நல்லா மசாலா சோக்காய் செம்மையாக இருக்கும். இது இங்கே தான் வந்து சென்னை பிரியாணி வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. அண்டு பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன அந்த கலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சென்னை ரிமெம்பர் பண்ணுது எனக்கு. பீஸுமே தாராளமாக தான் எனக்கு, தாராளமான பீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது. உள்ளே வந்து போஞ்ச கிடக்க பீஸ் இல்லைங்க, அவ்வளோதான் ஒரு நாலு பீஸ் போட்டிருக்காங்க. ஃபைன். அண்ட் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகாக தெரியுது. இந்த உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி, பார்க்கும்போதே செம்ம சாஃப்டாக தெரியுது. எஸ் இது கூட அந்த நல்லி பீஸில் கொஞ்சம் எப்படி எடுப்போம். இந்த நல்லி பீஸ் இருக்குது தெரியுமா, அந்த சாஃப்டான பீஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சாஃப்டாக. அட பொச பொச பொசன்னு உழுவுது இந்த நல்லி பீஸ். இப்படி வச்சு ஒரு பிரியாணி வாங்க சாப்பிடுவோம். அடுத்து சொல்லுவேன், உங்களுக்கு சென்னை பிரியாணி சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க, டிசப்பாயிண்ட் ஆகாம பண்ணிங்க. நான் வந்து ஃபியூ கடை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் சென்னை பிரியாணிக்கு. அதில் இது ஒரு கடை, நான் இந்த கடையில் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் பிரியாணி, அதனால் இந்த கடையோட டேஸ்ட் எனக்கு தெரியும். பட் நான் வந்து இப்போ எனக்கு எங்கிட்ட யாராச்சும் கேட்குறாங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு கடையில் இந்த கடை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். காரணம் என்னென்னா தேர் பிரியாணி இஸ் வெரி குட். அந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நான் என்னென்னு சொல்லிட்டு எண்டில் சொல்கிறேன். பட் அந்த ரேட்டுக்கு தகுந்த பீஸ் இருக்கான்னு சொன்னிங்கன்னா இங்கே ஒரு பீஸு அண்ட் இங்கே ஒரு பெரிய பீஸ் இருக்குது, இங்கே ஒரு குட்டி பீஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய பீஸ் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஏதாச்சும் பீஸ் இருக்கா இல்லை. பட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் போர்ஷன். நாலு பீஸ் மட்டன் தராங்க, நாலு பீஸுமே வந்து ஒரு நல்ல நல்ல பீஸ் தான். அண்ட் பிரியாணியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காரமாக தெரியும், காரம் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் காரமாக தெரியும், காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டான லெவலான காரம் அண்ட் உப்பும் சரி அந்த பிரியாணி வெந்த விதமும் சரி உதிரி உதிரியாக குழையாமல் பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், ரைஸும் வந்து நல்ல குவாலிட்டியான ரைஸ் மெல்லிஸ் மெல்லிஸாக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் இட்ஸ் வெரி குட். ஊ பேசிகிட்டே இருக்குங்க சாப்பிட்றேன். பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன், பிரியாணி நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி நீங்கள் வந்து டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தான்னு தெரியும். பட் நான் ஐ கேன் கேரண்டியூ நீங்கள் வந்து இந்த பிரியாணியும் சரி இந்த சிக்கன் சக்கோட்டியும் சரி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த சிக்கன் சக்கோட்டின்னு சொல்லும்போது இந்த சிக்கன் சக்கோட்டி எடுத்து இந்த மசாலா கொஞ்சம் எடுப்போம். எஸ் மசாலாவை பிரியாணியில் இப்படி தான் சாப்பிட்ணும். ஆக்சுவலாக பிரியாணிலாம் வந்து நம்ம சிக்கன் 65 சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் சிக்கன் சக்கோட்டியை நல்லா இப்படி அழகாக ஒரு பெண்ணை பெணஞ்சி ஃப்ளேவர்ஃபுல் பேக் பைட். வேறு மாதிரி இருக்குது மஸ்டர்ட் டைப்பா மட்டன் சீடு இருக்குது,
இதில் வந்து நான் கண்டிப்பாக ரொட்டி அந்த மாதிரி எதுவும் சாப்பிடலாம். இந்த சிக்கன் சக்கோட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் சாப்பிட்லாம், இடியாப்பம்லாம் இடியாப்பம்லாம் ஆக போகமாக போவாங்க, நல்லா இடியாப்பம் தோசை ஆப்பம் பரோட்டாலாம் அதில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அதெல்லாம் இங்கே இருக்கான்னு தெரியல, பட் பரோட்டா இங்கே இருக்குன்னு தெரியும், சப்பாத்தி இருக்குது, நான் இருக்குன்னு தெரியும். இடியாப்பம் ப்ரோ, யூ ஹேவ் இடியாப்பம் ஹியர்? நோ இடியாப்பம். ஆப்பம் யூ ஹேவ்? நோ ஆப்பம். இடியாப்பம் ஆப்பம்லாம் இல்லை அவங்ககிட்ட கேட்டேன். ஆ காரமாக இருக்கேன், அது காரம். இது வந்து லைட்டாக நம்ம ரெண்டு செகண்ட் காரம் அதிகமாகிடுச்சு. இந்த மிளகா வர கடிச்சிட்டேன், அந்த சிக்கன் சக்கோட்டியோட மிளகா இருக்குல்ல. ஆனால் ஐ எம் கேரண்டிங் யூ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும், இது பேர் என்ன, கத்திரிக்காய் பச்சடி. இது கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லா தெரியுது, கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. அண்ட் தயிர் பச்சடி நான் வந்து இதெல்லாம் பிரியாணியில் போட்டு சாப்பிடணும், பட் நிதானமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதில் வந்து குக்கும்பர் வெட்டி போட்டிருக்காங்க, கேரட் வெட்டி போட்டிருக்காங்க, வந்து வெங்காயம் இருக்குது. ஸோ ஹியர் நல்ல திக்கான தயிர் தான், தயிர் பச்சடி நல்லாயிருக்கு. அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த காரத்துக்கு வந்து செட்டில் ஆகிடும். நான் வந்து இவ்வளோ பிரியாணியில் போட்டனால இங்கே வந்து போட்டு சாப்பிடல, ஷூட்டிங் அப்புறம் அப்படியே லைட்டாக நவுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு பனஞ்சு அப்படியே வந்து முட்டை மஞ்சக்கரு வச்சு பனஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அது அப்பார்ட் அப்படி ஒரு வேறு லெவல் ஃபீலிங் தட்டி விட்டுரும். ஸோ இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து நான் பில்லு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு ஆர்டர் பண்ணோம், பில்லு வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன். நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா இந்த நாலு டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி தான் சஜெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் தான் வந்து சொன்னீங்க ப்ரோ இதை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் பிரியாணி ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், சிக்கன் சக்கோட்டி சாப்பிட்ருக்கேன், தந்தூரி சாப்பிட்ருக்கேன், பட் மட்டன் சில்லி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பட் இதுவுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி ஒரு ஸ்நேக், ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மளுக்கு ஆடியன்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து கத்தாரில் எங்கெங்கே நல்ல விஷயங்கள் கிடைக்குது அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் பில் சொல்லிவிட்டு என் கார்டு கொடுக்குறேன், இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத என் கார்டில் சொல்கிறேன். ஸோ யூஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இட் வாஸ் வெரி குட். நான் சாப்பிட்டோட பில் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரியாலு, ஐ திங்க் யூ கேன் சி தி பில். எஸ் எஸ் ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸ், அதில் சிக்கன் பிரியாணியும் நல்லாயிருக்கும், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சென்னை பிரியாணி மட்டன் சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி நல்லாயிருக்கும், பட் நான் இந்த டைம் ட்ரை பண்ணல, பட் ஹைதராபாத் பிரியாணி நல்லாயிருக்கும். அண்ட் சிக்கன் சக்கோட்டி இஸ் மஸ்ட் ட்ரை, நீங்கள் வந்து அந்த பிரியாணியோட அந்த சக்கோட்டி சாப்பிடுங்க, பிகாஸ் இந்த சிக்கன் சக்கோட்டி வாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது டேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஐ லவ் இட், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு காட்டினதை காட்டினேன். தந்தூரி சிக்கன் ஹாஃப், தந்தூரி சிக்கன் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சின்ன சிக்கனாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஓவர் பவரிங்காக இல்லை, இட் வாஸ் செட்டில் மசாலா, அந்த ஸ்மோக்கியான டேஸ்ட்டு, இட் வாஸ் குட். ஓகேங்களா. அண்ட் தந்தூரி பரோட்டா வந்து சாஃப்டாக இருந்துச்சு, யூஸ்வலாக சில இடத்துல வந்து தந்தூரி பரோட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் ஹியர் தந்தூரி பரோட்டா சாஃப்டாக இருந்துச்சு. நார்மல் பரோட்டா கம்பேர் பண்ணும் தந்தூரி பரோட்டா இஸ் மணி குட் ஃபார் ஹெல்த், அதனால் தந்தூரி பரோட்டா இஸ் குட். அண்ட் வாட்டர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரியாலு. அப்புறம் வந்து நாங்கள் ஒரே ஒரு கேரளா பரோட்டா எடுத்தோம், சிக்கன் சக்கோட்டி மசாலாவை அதில் வச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க, அந்த பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி குட். ஸோ டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரியால்ஸ். ஆ மட்டன் ஃப்ரை சொல்ல வரது பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரை 21 ரியாலு. மட்டன் ஃப்ரை இட்ஸ் ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மட்டன் ஃப்ரை அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு மட்டனுக்கும் அந்த கேப்சிக்கமும் எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்கு இருக்குது, பட் மேபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லலாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட் வாஸ் வெரி குட், நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து அந்த மட்டன் ஃப்ரை வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என் லைக்கிங்க்கு வந்து அந்த கேப்சிகம் டேஸ்ட் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது, மேபி அந்த கேப்சிகம் டேஸ்ட் எனக்கு பிடிக்காதனால எனக்கு அந்த டிஷ் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்துக்கலாம். பட் சிக்கன் சக்கோட்டியாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், தந்தூரியாக இருக்கட்டும், அண்ட் அந்த பரோட்டாவாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் குட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தாங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி வரக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அல்நாசர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அந்த சைட்லேருந்து எப்படி இந்த எப்படி சொல்கிறது மெர்காமால் சிக்னல்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, இந்த சைட்லேருந்து வந்தீங்கனாலும் அல்மீராலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சிக்னலுக்கும் இந்த சிக்னலுக்கும் நடுவில் இருக்குது, அல்மீரா சிக்னலுக்கும் மெர்காமால் சிக்னலுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேறு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், ஐ விட் பி ஹாப்பி டு கோ அண்ட் ட்ரை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், அண்டில் தென் சீ யூ, பை, டேக் கேர்.